படத்தை பார்த்து பேசலாம் அப்படினு ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பறீங்க இந்த தருணத்துல? ஆனா एक्चुअली எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி சொல்லிருக்காரு என்ன பாத்துக்குங்க அப்படி சொல்லிட்டு. சோ இந்த நிலமையில வந்து படம் ரிலீஸ் ஆக கேன்சல் ஆச்சு. 5 மணி சொல்றீங்க, 6 மணி சொல்றீங்க, 7 மணி சொல்றீங்க. எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு எதனா ஒரு ஷூரான இங்க வந்திருக்கிற ஆளுங்க எல்லாரும் எஸ்டிஆரோட ஃபேன்ஸ் தான், அவங்களோட தம்பிங்க தான், அவங்களோட அண்ணன் தான் வந்திருக்கத இல்லையா? அதனால உங்க கூட சேர்ந்து நானும் படம் பார்க்கற ஆசையில தான் நான் 3 மணிக்கு கிளம்பி வந்தேன். ஆனா துரதிஷ்டவசமா இன்னைக்கு வந்து இப்படி தான் போச்சு. நான் சொல்லானோ டயலாக் ரிப்பீட் 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 தம்பி ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்றத பாப்போம் சரியா? எல்லாருமே ஆசையா தான் இருக்கிறோம், இப்படிதான் இருக்குது. இல்லைப்பா சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு, நானும் பயங்கர ஏமாற்றத்தில் தான் வந்தேன். பயங்கர நான் மட்டும் இல்லைப்பா, காசி தேட்டரு என்ன ஜெயராஜ் தேட்டரு அந்த தேட்டரு இந்த தேட்டரு எல்லா தேட்டர்லேருந்து கூட ஃபோன் பண்ணுறாங்க என்னென்னாச்சு, சில தேட்டரில் பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்களாம் அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் இது வந்து ப்ரொடியூசருக்கு சம்மந்தம் இல்லை, அது நல்லா தெரியும். ப்ரொடியூசருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா படத்தை வந்து வேறு ஆளுக்கு விற்றாச்சு. இன்னி விற்றவங்களுக்கும் அவங்களுக்கு தான் பிரச்சனையே தவிர நம்ம படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இப்போ நானே வெளியில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண தான் போகிறேன். ஒருவேளை எதனா ஒரு நல்ல ஒரு தகவல் கிடச்சி மறுபடியும் ஒரு 8 மணிக்கு போடலாம், 10 மணிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வரும் அப்படின்னு இன்னமும் சொல்கிறேன், இன்னமும் சொல்கிறேன். யாரும் சோட போகாதீங்க சரியா? நம்ம தலைவரோட படம் பார்க்குறதுக்காக தான் வந்தது. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்ததே இல்லை. ஷூட்டிங் இல்லைன்னா 8 மணி 9 மணி 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்து வந்து வெயிட் பண்ணுறேன், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை, மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ ரசிகர்கள் ஏமாற்றம் இல்லைப்பா, இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் இதில் போட்டு பாருங்க, நெட்டில் போட்டு பாருங்க, இந்தியா ஃபுல்லாகவே எல்லா தேட்டர்லையும் இந்த மாதிரி ஆளுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களே. சைதே ராஜ், காசி தேட்டரு எல்லா தேட்டர்லையும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்களே. அதனால் தலைவனை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க கூட இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. படம்பா கட்டாலியாப்பா, யார் யார் தலைவனை எனக்கு பிடிக்காது, அவன் வந்து வரலாற்றவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பிடிக்காதவங்க கூட இன்றைக்கி 5 மணிக்கு தேட்டர் வாசலில் வந்து நிற்கிறாங்க. அப்படி கொக்காளி அந்த படத்தில் என்ன தாண்டா இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், மறுபடிக்கும் சொல்கிறேன், இது வந்து சாதாரண மாநாடு இல்லை, சாதாரண மாநாடு இல்லை, சரக்கு உள்ள மாநாடு, இது சக்தி வாய்ந்த மாநாடு, புரியுதா? சரித்திர மாநாடு இது, மாசான மாநாடு இது. எல்லாம் என்னென்னவோ இதை பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கு. மாநாடுன்னு ஒரு பேரை வச்சுட்டு ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் என்ன தான் தடை போட்டாலும் அப்பா மவனை இப்போ சொல்கிறேன், என்ன தடை போட்டாலும் படத்துக்கு இன்னும் ஐப்பு கூடிட்டு தான் இருக்கு, கரெக்டா இல்லையாப்பா? இப்போ கூட படம் வரலப்பா, கேன்சல் பண்ண சொல்லி யாரும் போகல, நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் எஸ்டிஆர் ரத்தம் இல்லையா? இதுதான் இதுதான் அப்படி அப்படிலாம் இல்ல, இது வந்து படத்தோட டெக்னீஷியன்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கைக்கு போயிருச்சு, அதாவது படத்தை வந்து வேற ஆளுக்கு வித்தாச்சு. ஸோ அவங்களோட பிரச்சனை தான் அது, சரிங்களா? இல்ல இல்ல அவங்க வந்து இல்ல இல்ல இல்லவா இல்லை இல்லை இப்போ உதயநிதி சார் வந்து அவங்க தான் சேட்டலைட்டு வாங்கியிருக்கதா, கலைஞர் டிவியில் வாங்கியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி சார் வந்து நல்லவர், அவர் வந்து கண்டிப்பாக நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மாநாடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி சார் கண்டிப்பாக பக்க துணையாக இருப்பார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் கண்டிப்பாக சிம்பு அவர்களோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும். அதனால் தயவு செஞ்சு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அமைதி காக்கணும்.